தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆணி மாதமாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்கள் ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் பேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் மாதம் தேதி உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் ஆனால் தன லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் எனவே பொருளாதார பற்றாக்குறையிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள் விரயச்சனையின் ஆதிக்கத்தால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஏழரை சனி நடைபெற்றாலும் அது எத்தனையாவது சுற்று என்பதை சுய ஜாதகத்தை வைத்து ஆராய்ந்து கவனத்தோடு செயல்பட வேண்டும் இந்த செவ்வாய் சனியின் பார்வை இருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவரது பார்வை விரயஸ்தானத்தில் பதிவதால் உடன் பிறப்புகளின் வழிகள் விரயம் ஏற்படும் போர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் தொழிலில் கூட்டாளிகளால் தொல்லையில் ஏற்படும் சனியும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பணம் வந்த மறு நிமிடமே செலவாகலாம் சுகஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலும் பஞ்சமஸ்தானாதிபதி புதன் சுகஸ்தானத்திலும் யோகம் பெறுகிறார்கள் இந்த யோகம் மிகவும் சிறப்பான யோகமாகும் எனவே பிள்ளைகள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகழும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் இல்லத்தில் மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு பிறக்கும் சுகஸ்தானத்தில் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதால் ஒரு சில சமயங்களில் கவலை ஏற்படும் கேதுவின் ஆதிக்கத்தால் குறுக்கீடுகள் வரலாம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெறுகின்றார் கும்பராசிக்குள்ளேயே இந்த வக்ர இயக்கம் நடைபெறும் மாபெரும் கிரகங்கள் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதோடு அனுபவம் மிக்கவர்களுடன் கலந்து ஆலோசி யோசித்து செயல்பட வேண்டும் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெறுவதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது தன லாபாதிபதி குரு பகவான் வக்ரம் பெறுவதால் தன வரவில் சிறு சிறு தடைகள் ஏற்படும் இந்த வக்ர இயக்கம் முடியும் வரை குரு மற்றும் சனி பகவானுக்கு உரிய கவசங்களை படித்து குரு பகவானை வணங்கி வாருங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு சுக்கரன் வருகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள் அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வதே நல்லது ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் இக்காலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடக்கும் பொருளாதாரத்தில் மனநிறைவு ஏற்படும் வாங்கும் பூமி யோகமும் சிலருக்கு ஏற்படலாம் பாக பிரிவினை சுமூகமாக நடக்கும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் இவ்வாதம் வரும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானை வழிபட்டு வாருங்கள் பெண்களுக்கு இம்மாதம் விரையற்றனையின் ஆதிக்கம் நடப்பதால் வரவை காட்டிலும் செலவு சற்று கூடுதலாக இருக்கும் வாய்ப்புகள் வீடு தேடி வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது செவ்வாய் மற்றும் சனையின் பார்வையால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் வந்து சேரும் அவிட்ட

உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் கோபம் வீண் அலைச்சலும் ஏற்படும் இதனால் உங்களுக்கு வீண் பகை உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படும் பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைய தொடங்கும் கடன் விஷயங்களை சற்று காலத்திற்கு தள்ளி போடுவது நல்லது குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் மட்டும் சற்று கவனத்தோடு பேச வேண்டும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் என்று உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் பெண்கள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு வந்து சேருவதில் சற்று தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைவதில் தடைகள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தொழில் வியாபாரம் இருந்தாலும் உங்களுக்கு சுமாராகத்தான் நடக்கும் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் பின்னடைவு ஏற்படாமல் இருக்க கவனமாக படிக்க வேண்டும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரைப்படி மாணவர்கள் நடந்து கொள்வது நல்லது இந்த மாதம் நீங்கள் சரஸ்வதி தேவியை பூஜை செய்து வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெளிவு சுழிவோடு நடந்து காரியத்தை சாதிக்கும் திறமை பெற்றவர்கள்தான் இந்த சதய கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கும் உருவாகும் குருவின் இருப்பு உங்களுக்கு பண வரவை பெற்று இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் வீண் செலவுகள் உண்டாகும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகி நிதி நிலையில் முன்னேற்றம் அடைவீர்கள் கடன் பிரச்சனைகள் குறைய நல்ல உத்தியோகம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் விலகிவிடும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் நீங்கி குதுகலும் இடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லது அரசியல் துறையினர் எதிலும் கவனமாக செயல்பட வேண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கூடுதல் முயற்சி செய்தால் மட்டுமே கிடைக்கும் பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானையும் அம்பாலையும் வணங்கி வாருங்கள் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் அனைத்தும் குறைந்துவிடும் போராட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் உள்ளவர்கள் புத்தி சாமர்த்தியம் மிகுந்தவர்கள் தான் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் மனதில் புதிய உற்சாகம் உண்டாகும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு சாதகமான பலனே கிடைக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கொரோனா தொற்றின் அலை காரணமாக முடிந்தவரை அலைச்சலை அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் மேல் அதிகாரிகளையும் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் அவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே பேசுங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கவனிக்க வேண்டி இருக்கும் பெண்களுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது அரசியல் துறையினர் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டி இருக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மனதில் இது வரை இருந்து வந்த கவலை நீங்கி உற்சாகம் பிறக்கும் இந்த மாதம் நீங்கள் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் குரு கவசம் படித்து வழிபட்டு வாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கும் மாதமாக இருக்கும்